வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் நேற்றிரவு கருங்கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருந்த நிலையில் ரஷ்ய விமானப்படையின் எஸ் டூ தேர்ட்டி எஸ் எம் போர் விமானம் ராடார் திரையில் இருந்து காணாமல் போனது இந்த சம்பவம் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் அல்லது உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியது எஸ் யூ எஸ் எம் விமானம் காணாமல் போன போது அது வழமையான வான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது என்று ஒரு சுருக்கமான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுள்ளது ரஷ்ய விமானப்படை ரஷ்ய ஊடக ஆதாரங்களை மேற்கோள் காட்டிய டெலிகிராம் சேனலான கிரிமியன் விண்டின் அறிக்கையின்படி ரஷ்ய விமானப்படையின் எஸ் யூ தேர்ட்டி எஸ் எம் போர் விமானம் ரேடார் திரையில் இருந்து மறைவதற்கு முன்பு உக்ரைனை நோக்கி ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருந்தது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி மாயமாக மறைந்துள்ள எஸ்யூ தேர்ட்டி எஸ் எம் பல்ஸ் செயற்பாட்டு போர் விமானம் மாயமாக மறைவதற்கு முன் கருங்கடலுக்கு மேல் பறந்தபடி உக்ரைனின் பிரதான நிலப்பகுதியை நோக்கி நான்கு கே எச் தேர்ட்டி ஒன் பி கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசியது இந்த விமானம் ரஷ்யாவின் ராஸ்டோனர் பகுதியில் உள்ள கிரிம்ஸ்க் விமானத்தளத்தில் இருந்து இயக்கப்படும் விமானம் கிரிம்ஸ்க் விமானத்தளம் பிராந்தியத்தில் ராணுவ பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் கரங்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் வான்வழிக்கு அடிக்கடி போர் விமானங்களை அனுப்புகிறது விமானம் காணாமல் போனதை தொடர்ந்து ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கப்பல் தொகுதி தேடுதல் மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது காணாமல் போன விமானத்தை தேடும் முயற்சியில் எம்ஐ எயிட் மற்றும் கே ஏ டுவெண்டி செவன் ஹெலிகாப்டர்கள் கச்சா விமானத்தளத்தில் இருந்து உடனடியாக அனுப்பப்பட்டன தேடுதலின் போது நியமிக்கப்பட்ட தேடுதல் பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் விட்டம் கொண்டு கடல் மேற்பரப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணெய் படலத்தை ஹெலிகாப்டர் விமானிகள் அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு விமானத்தின் இறக்கை உட்பட சில பாகங்கள் கடல் மேற்பரப்பில் மிதப்பது ஹெலிகாப்டர் விமானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் இருந்தபோதிலும் விமானத்தில் பாகங்கள் எதையும் மீட்டெடுப்பது இதுவரை வெற்றி பெறவில்லை விமானம் மற்றும் அதன் விமானிகள் தலைவிதி நிச்சயமற்றதாகவே உள்ளது இரண்டு என்ஜின்களால் இயக்கப்படும் எஸ் தேர்ட்டி எஸ் எம் விமானம் இரண்டு விமானிகளால் இயக்கப்படுகிறது விமானத்தின் ஒரு எஞ்சின் செயலிழந்த நிலையிலும் மற்றொரு என்ஜினின் சக்தியுடன் தொடர்ந்து பறக்க கூடியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரஷ்ய விமானப்படையால் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு எஸ் டியூ தேர்ட்டி எஸ் எம் போர் விமானம் ரஷ்யாவின் அதிநவீன விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது வான் மேன்மைக்கான பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் தரை தாக்குதல் பாத்திரங்களையும் மேற்கொள்ள முடியும் எஸ்டியூ தேர்ட்டி எஸ் எம் விமானம் காணாமல் போன இந்த சம்பவம் ரஷ்யாவில் சமீபகால விமான விபத்துகளின் பட்டியலில் மேலும் ஒன்றை சேர்க்கிறது ரஷ்யாவின் ராணுவ விமானத்தின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது ஆகஸ்ட் மாத இறுதியில் ஈரத்தாழ இருபது பேரை ஏற்றி சென்று ரஷ்ய எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர் காணாமல் போனது பின்னர் அது விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது அதிலிருந்து யாரும் உயிர் தப்பவில்லை அது ரஷ்யாவின் ராணுவ விமான போக்குவரத்து எதிர்கொள்ளும் செயல்பாட்டு சவால்கள் பற்றிய விவாதங்களை மேலும் தூண்டியது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடக்கு ஒஷேஷியா குடியரசில் உள்ள எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் குண்டுவீச்சு போர் விமானம் விபத்துக்குள்ளானது அதிலிருந்து விமானிகள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு செல்பியான்ஸ்க் பகுதியில் எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது உட்பட ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற விபத்துகள் நிகழ்ந்துள்ளன அதிலிருந்து அனைத்து பயணிகளும் இறந்தனர் இதற்கிடையில் உக்ரைன் ஆயுதப்படையில் தமது இலக்கு தாக்குதல்களில் இந்த ஆண்டு பல ரஷ்ய விமானங்களை வெற்றிகரமாக வீழ்த்தியுள்ளன ஜூன் மாதம் உக்ரைனின் ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பதிற்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்களை சேதப்படுத்திய அல்லது அளித்த தாக்குதல்கள் எங்கெங்கு நிகழ்ந்தன என்பதை காட்டும் வரைபடத்தை வெளியிட்டது உக்ரைனின் படைகள் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்துவது உட்பட வெவ்வேறு ஆயுதங்கள் மூலம் ரஷ்யா போர் விமானங்களை திறம்பட அளித்து வருகின்றது என்று ஆயுத படைகளின் மூலோபாய தகவல் தொடர்பு மையம் அதன் வரைபடத்துடன் ஒரு டெலிகிராம் இடுகையில் தெரிவித்துள்ளது பெரும்பாலான விமான சுட்டு வீழ்த்தல்கள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு உக்ரைனுக்கு அருகிலுள்ள வான்பகுதியில் நடந்ததாக வரைபடம் காட்டியது உக்ரைனின் தெற்கு முனையில் உள்ள சபோரிசியா பகுதியை நோக்கி பறந்த விமானம் மற்றும் கிரிமியா வான்பகுதியில் பறந்த விமானம் ஆகியவையும் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டன அந்த வரைபடத்தில் அசோக் கடலுக்கு மேல் பறந்த இரு ரஷ்ய விமானங்களும் ரஷ்யாவுக்குள் ரஷ்ய பகுதியில் பறந்த இரு ரஷ்ய விமானங்களும் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டது காட்டப்பட்டுள்ளது இவற்றில் ரஷ்ய வான் பகுதியில் பறந்த இரு ரஷ்ய விமானங்கள் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் அவை ரஷ்ய வான் பகுதியில் பறந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது மட்டுமல்ல அவை அமெரிக்க தயாரிப்பு பாட்ரிவுட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டன வளமையாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கைகளை வெளியிடும் ரஷ்யா அந்த சுட்டு வீழ்த்தல் பற்றி மௌனம் சாதித்தது உக்ரைன் வெளியிட்ட வரைபடத்தின்படி வீழ்த்தப்பட்ட ரஷ்ய விமானங்களில் ஒன்பது சுக்கோய் எஸ்டியூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு எஸ் எஸ்கியூ ஃபிஃப்டி செவன் ஒரு எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் ஒரு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் சுமார் பதிமூன்று எஸ்டியூ தேர்ட்டி ஃபோர் மற்றும் இரண்டு மிக் தேர்ட்டி ஒன் விமானங்கள் உள்ளடங்குவதாக உக்ரைன் எஸ் காம் தெரிவித்துள்ளது இரண்டு ஏ பிப்டி முன்கூட்டியே எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு ஏஇ டபிள்யூஎன்சி விமானங்கள் ஒரு ஐஎல் டுவெண்ட்டி டூ எம் லெவன் கனமான குண்டுவீச்சு விமானம் மற்றும் ஒரு டியூ டுவெண்டி டூ எம் த்ரீ நீண்ட தூர மூலோபாய மற்றும் கடல்சார் தாக்குதல் குண்டுவீச்சு விமானம் ஆகியவை தரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் உக்ரைனால் தாக்கி அளிக்கப்பட்டன இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்தன இதற்கு முன் ரஷ்ய விமானங்கள் மீது நடந்த தாக்குதல்களின் பட்டியல் மிகப்பெரியது இங்குள்ள மற்றமொரு விஷயம் இந்த ஆண்டு தாக்கப்பட்ட ரஷ்ய விமானங்கள் அனைத்தும் தாக்குதலுக்குள்ளான போது உக்ரைன் வான் பகுதிக்கு வெளியே ரஷ்ய வான் பகுதியிலோ சர்வதேச வான் பகுதியிலோ பறந்த போதே சுட்டு வீழ்த்தப்பட்டன கடந்த ஆண்டு பிற்பகுதியில் இருந்து ரஷ்ய விமானப்படை பாதுகாப்பு கருதி தமது விமானங்களை உக்ரைன் வான் பகுதியில் பறக்க வைப்பதில்லை உக்ரைனுக்குள் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் நடத்தும் தாக்குதல்கள் ஏவும் ஏவுகணைகள் எல்லாமே உக்ரைனுக்கு வெளியே இருந்தே ஏவப்படுகின்றன ஆனால் கடந்த மாதத்திலிருந்து உக்ரேனிய விமானப்படையின் விமானங்கள் ரஷ்ய வான் பகுதியிலும் பறக்கின்றன தாக்குதலும் நடத்துகின்றன அவற்றை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுடுவதும் இல்லை உக்ரைனிய விமானங்களை துரத்து அல்லது வானில் வைத்து தாக்க ரஷ்ய விமானப்படை விமானங்களை அனுப்பப்படுவதும் இல்லை